அயலி, பொண்ணுங்கன்னா உடம்பு மட்டும்தானா, அதை தாண்டி ஒன்றும் இல்லையா? இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு நம்மளை அப்படியே டக்குன்னு உரைக்க வச்ச சில விஷயங்கள் இந்த அயலியில் நிறையா நீங்கள்லாம் சொல்லிட்டீங்க. இந்த படத்தை பற்றி நான் கவனித்த சில விஷயங்கள் உங்கள் கூட சொல்கிறேன். நிறைய ஓடிடியில் வர படங்கள் வந்து எல்லாரையும் போய் சேருமா சேராதா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்ருக்கும். ஆனால் நல்ல கண்டென்ட் இருக்கிற படங்களை எந்த தரப்பை சார்ந்த மக்களும் விரும்புவாங்க அப்படிங்கிறதுக்கு அயலி வந்து ஒரு பெரிய உதாரணம். எங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய படம் நடிச்சிருப்போம், சம்பளம் கொடுப்பாங்க, நடிப்போம், நல்லா இருக்குன்ட்டு வீட்டுக்கு வந்துடுவோம், படம் பார்த்துட்டு நல்லா இருக்கும்பாங்க. ஆனால் இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், நடித்த அத்தனை பேருக்கும் லைஃப் டைமில் ஒரு திருப்தின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மனப்பூர்வமாக ஒரு படத்தில் நடித்தோங்கிற உணர்வை கொடுத்த படம் அயலி. இது எங்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா, அயலிக்கு அப்புறம் நான் பண்ணிட்டுருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லி ஒரு ஒரு டெக்னீஷியன் வந்து என்கிட்ட பேசுவாங்க. ஒரு லைட்மேன் பேசுவார், ஒரு கேமராவில் இருக்க ஒரு கடைசி அசிஸ்டன்ட் பேசுவார். இந்த படம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு அதில் ஒரு லைட்மேன் சொன்ன விஷயம் ரொம்ப ஆழமாக இருந்தது. அவர் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த படத்தை பார்த்துருக்காரு. அவர் வந்து அவர் மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ அவங்களுக்கு வந்து 15 வயசு தான் ஆச்சாம். இந்த படத்தை பார்த்தோன்னா அவரோட மனைவி வந்து என்ன ஒரு பார்வை பார்ப்பா பாருங்க, அந்த அந்த பார்வையில் வந்து நான் அப்படியே உடஞ்சிட்டேன் அப்படின்றாரு. இதோட என்ன ஒரு சக்ஸஸ் இருக்க முடியும்? ஒரு படமா, ஒரு கதையா, ஒரு எல்லா மக்களுக்குள்ளேயும் போந்து ஒரு ஆட்டம் காமிக்குது இல்லை, இதுதான் அயலியோட ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ். இல்லாத ஒரு விஷயத்த, புது விஷயத்த, ஒரு கற்பனைக்குள்ளான விஷயத்த, ஒரு புது கிரியேட்டிவிட்டியை காமிச்சாதான் படங்கள் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற எல்லாத்தையும் தாண்டி நம்ம இயல்பான ஒரு விஷயம், நம்ம கூடவே நம்ம பக்கத்திலேயே நம்ம அக்கம் பக்கத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயத்த மக்கள்கிட்ட போய் எவ்வளவு நெருடல் இல்லாம அழகா ஒரு யதார்த்தமா கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஸோ முத்துக்கு வந்து எங்களோட பெரிய பெரிய நன்றிகள். ப்ரொடியூசருக்கு நன்றி. ஜி ஃபைவ்க்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இதை கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு ஒரு தரமான பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்மா வந்து ஜி ஃபைவ் இருந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தோஷமும் இல்லை. இன்னைக்கு வந்து நாங்கள் சக்சஸ் டே அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் ஷூட் ஸ்பாட்லேயே கொண்டாட்டமாக தான் இருந்தோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த கொண்டாட்டத்தோட தொடர்ச்சி தான் வந்து இன்னைக்கு, ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா நாங்கள்லாம் ஒர்க் பண்ணோம், அதோட ஒரு அவுட்புட் தான் வந்து இன்னைக்கு இந்த சக்சஸ் விழாவா இருக்கு அப்படிங்கிறதுல இன்னும் பெரிய சந்தோஷம். இன்னும் அதோட முக்கியமான விஷயம், இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணது வந்து ஆண்கள் தான், அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா வந்து என்னமோ ஒரு விஷயத்த உணர்ந்திருக்காங்க ஆண்கள் பெரிய அளவில். இன்னைக்கும் பாருங்களேன், இந்த கூட்டத்துல வந்து மிகப்பெரிய அளவில் ஆண்கள் தான் இருக்காங்க. மேடையிலையும் பெரிய அளவில் ஆண்கள் இருக்காங்க, கீழேயும் பெரிய அளவில் ஆண்கள் தான் இருக்காங்க. இதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிறைவான ப்ராஜெக்ட்ல நடிச்சதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூட நடிச்சவங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே. கடைசியா ஊர்காரத்தை என்னத்துக்கு பொட்டச்சி கையில கொடுத்து வச்சிருக்கீங்க? மீச வச்ச இத்தனை ஆம்பளங்க இருக்கீங்கல்ல, ஊர் கௌரவத்தை நீங்களே போய் காப்பாற்ற வேண்டியதானே, என்னத்துக்கியா ஊர் கௌரவத்தை பொட்டச்சிங்க காலு கெடுக்கல தேடுறீங்க? தேங்க்யூ அயலி, இவ்வளோ சக்சஸ் ஆயிருக்கு ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ ஆல். இன்னும் ரீச் ஆகணும் த்ரூ அவுட் இந்தியா அண்ட் ஈவன் வேர்ல்ட் வைட். ஸோ இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அயலி. இப்போ வரைக்கும் நிறைய மெசேஜஸ் வருது அண்ட் நிறைய பேரை ரிலேட் ஆகுறாங்க. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஐ டோன்ட் இவன் நோ அவர், தேங்க்யூ முத்துக்குமார் சார் ஃபார் கிவிங் மீ மைத்திலி. தேங்க்யூ ஸோ மச் குஷ்மாவதி மேம் அண்ட் ஜி ஃபைவ். இந்த கண்டென்ட், இந்த மாதிரி கண்டென்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் சொசைட்டி. பீரியட் ஷுட் நாட் ஸ்டாப் எஜுகேஷன் அண்ட் யா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸ்டில் இப்போ கூட ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணுறேன். ஸோ யா, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐ சீ யூ சூன். தேங்க்யூ.